நம்ம திறமைகளை வளர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்துட்டு ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்போ ஃபோக்கஸ்டுனா நம்ம எந்த துறையை நோக்கி சாதிக்க நினைக்கிறோமோ அதுக்கான சிந்தனைகள் மட்டும்தான் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கணும் வேற தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம விளக்குனா மட்டும்தான் நம்மளால் அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும் அப்போ ஃபோக்கஸ் 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 அப்படின்னு சொல்கிறோமே அது ரொம்ப ஈஸி கிடையாது ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை பற்றி நினைக்க ஆரம்பித்தோம்னாலே பல விஷயங்கள் நம்மளை வந்து குறிக்கிடும் ஒரே இதில் ஒரே திசையை நோக்கி போகிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற விஷயமாக ஒரு கட்டத்தில் மாறிடும் அதை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஆக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம ரெகுலராக அந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸோ ஏதோ ஒரு ப்ராக்டிஸோ நீங்கள் எதை நோக்கி போகணுமோ அப்போ என்ன பண்ணணுன்னா அந்த ப்ராக்டிஸ் வந்துட்டு அந்த தேவையில்லாத எண்ணங்களெல்லாம் விளக்கி உங்களுக்கு எது தேவையோ அது பக்கம் மட்டுமே உங்களை கூட்டிகிட்டு போகும் இது தேவையில்ல அப்படின்னு உங்களால் ஈஸியாக விளக்க முடியும் ஆனால் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்டர்டெயின்மெண்ட்டில் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா நைட் படம் பார்க்குறது இன்றைக்கி ப்ராக்டிஸ் அப்படி ஆகிடுச்சு ஸோ நைட் படம் பார்க்குறது வீக்கெண்ட்ஸ்னால் படம் பார்க்கறது அது ரொம்ப முக்கியமாக அது நம்ம துறையை சார்ந்த விஷயங்களாக இருக்கா அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறதுல வந்துட்டு நம்ம ரொம்ப சிந்திக்கணும் காரணம் என்னென்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது ஒரு குறுகிய காலம்தான் வாழப்போகிறோம் அப்போ அந்த குறுகிய காலத்தில் வாழ்கிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு எதையாவது சாதிக்கணுமோ எதையாவது அச்சீவ் பண்ணணுமோ இல்லை உங்களுடைய தேடுதல் எது எது பக்கமாவது இருக்கோ அதை நீங்கள் பண்ணியே ஆகணும் அதை நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணி உங்களோட லைஃப்குள்ள சீக்கிரமாக நீங்கள் அதை பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கணும் அப்படி ரிலாக்ஸாக நீங்கள் உட்காந்துருக்கும்போது நீங்கள் எவ்வளோ நாள் பண்ண வேலைக்கான கூலி பணம் செல்வம் எல்லாமே உங்களை வந்து சேர்கிற மாதிரி நீங்கள் அதுக்கான தயார் தயார் நிலையில் வந்து இருக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் இப்போயே யோசிச்சு எதாவது பண்ணி வச்சாதான் தான் உண்டு இந்த மைண்ட் வந்து எதை கற்றுக் கொடுத்தாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கற்றுக்கும் நம்ம தேவையில்லாத விஷயத்த கற்று கொடுத்தாலும் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கற்றுக்கும் நமக்கு எந்த விஷயம் தேவையோ அதை நீங்கள் அதை பக்கம் திருப்பி அது ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தோம் அதனால் அந்த மைண்டை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி மேம்